ரஞ்சித்தனா நன்றிண்ணா. நேமாம் நீங்க யூ ஷுட் சீரியஸ்லி கன்சிடர் தனஞ்சின் சார் நீங்களும். ஏன்னா ஸ்டுடியோ கிரீன் 2007 ஆரம்பிச்ச பயணம், இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டுடியோ கிரீனே கோல்ட் பிளேட்டடா தான் இருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் சீரியஸ்லி கன்சிடர் கெட்டிங் யுவர் செல்ஃப் அ கோல்ட் பிளேடட் ஸ்டுடியோ கிரீன் லோகோ, பிகாஸ் ஐ திங்க் இதுதான் உங்களோட ஒரு அல்டிமேட் அச்சீவ்மெண்டா பாக்குறேன் இந்த படம். இதனை தொடர்ந்து உங்களோட அடுத்த ஃபேஸ் மாதிரி நான் பாக்குறேன் மேம். யூனோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் சைஸ். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம், நேஹா மேம் கோ ப்ரொடியூசர், கேன் யூ ஹவ் யூ ஆன் டு த ஸ்டேஜ் டு இன்வைட் அ டெலிகேட்ஸ் ப்ளீஸ். கருப்பு உலை போட சின்னம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படம் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, பீரியட் ஃபேண்டஸியாக இருந்தாலும் சரி, எங்கால் ஸ்வெட்ஷர்ட்ல தான் வருவார். இசையமைப்பாளர் அன்பண்ணன் ஜி வி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த மகதீரால லேர்ன் பண்ண கிராஃபிக்ஸை அடுத்த கட்ட படங்களில் ராஜமௌலி சார் யூஸ் பண்ண மாதிரி ஏற்கனவே கிஷோர் சாரோட ஒரு பயணத்தை போட்டு தான் உனக்கு இப்போ பாரு, நான் இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம் அப்புறம் ஒரு பெரிய படம் தரப்பாரு, அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு செட்டிங் இருக்கு. லவ்லி ஒர்க் சார். அவரை தொடர்ந்து ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறேன். இந்த கதையோட உலகத்தை அவர் தான் நம்ம முன்னாடி உருவாக்கி காமிச்சிருக்காரு. போற போக்கம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சியான் சாரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுனால ஸ்கெட்ச் டூல ஒரு நார்த் சென்னை பையனா நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. டேனியல் அவர்களை மேடை கழிக்கிறேன். மிஸ்டர் டேனியல் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சூனியக்காரி அவர்களை மேடை கழிக்கிறேன். மாதவிகா மேம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த படத்துல. அவங்க என்ன ஏது அந்த கேள்விகள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். சினிமால எப்பவுமே என்டார்ஸ்மெண்ட் ரொம்ப ஒர்க் ஆகுங்க. பார்வதி ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்டாண்டர்டை நம்ம அப்பவே முடிவு பண்ணிடலாம். பார்வதி அவர்களை மேடை கழிக்கிறேன். The Chiyan Vikram onto the stage please. ரஞ்சிதனா இந்த போஸ்டர் பார்க்கும்போது தெரியுது அந்த சாருக்கு ஏற்பட்ட அந்த ஆக்சிடென்ட்டுக்கான டீட்டெயிலிங் கதையில நீங்க வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த தழும்புக்கு கண்டிப்பான முறையில ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். ஜியான் சார் இந்த வாட்டி படம் பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி இன் அ ஷாக். யூனோ இவ்வளவு ஆண்டுகளாக வந்து உங்களோட உடல் உழைப்பு எல்லாருக்குமே தெரியும், பட் இம்முறை இட்ஸ் கோயிங் டு பி மச் மச் ஹையர். எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி முக்கியமோ அதே மாதிரி மிஸ்டர் தனஞ்சயனும் முக்கியம். ஸ்டுடியோ கிரீன் சிஓ தனஞ்சயன் சார், a few words please. இங்கு வந்திருக்கும் மூணு நண்பர்களை அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்சுவலி நேஹா மேம் தான் பேசுறேன் சொன்னேன், அவங்க தான் சொன்னாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஞானவேல் சார், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்னால அவரால் இங்கே கலந்து கொள்ள முடியல. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளவு பெரிய ஆதரவு நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு தங்களால் உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதுக்கு நன்றி சொல்ல ஞானவேல் சார் உங்க எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு. இந்த பயணம் இந்த கடந்த 2 வருஷமா ரஞ்சித் சாருனுடைய இந்த மாபெரும் உழைப்பு, விக்ரம் சார் நம்ம சொல்லவே வேணாம், சியான் விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், விடாமுயற்சி, அற்புதமான என்ன சார் அபரிதமான உழைப்பு. அண்ட் அதை விட இன்னைக்கு நீங்க அந்த ப்ரொமோ வீடியோ பாத்தீங்க, அவரோட நான் திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் டிராவல் பண்ணும்போது பார்த்தேன், அதே எனர்ஜி, அதே உழைப்பு, அதே அன்பு, அதே என்ன சொல்றது டெடிகேஷன். இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும்ன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில், ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இந்த படத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஆந்திராலையும் சரி, தமிழ்நாட்டிலையும், கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய லெவல்ல இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண சியான் விக்ரம் சாருக்கு ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார். நீங்க இந்த படத்துல கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு, அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச் மார்க் உழைப்பு தமிழ் சினிமாக்கு நான் சொல்லுவேன், பெஞ்ச் மார்க் உழைப்பு. அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்துல நடிச்சா மட்டும் பத்தாது, அதை மக்கள் மத்தியில பெரிய லெவல ரீச் பண்ணி அதை ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் 200% சப்போர்ட்டை கொடுத்து என்ன சொல்றது கூஸ்பம்ப் தான்,
ஒரு இடத்துலயும் நான் பார்த்து வேந்துட்டே இருந்தேன். அந்த கூட்டத்தின் நடுவில் என்ன உள்ள போனதை தள்ளி விட்டுருவாங்க, ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்க எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்குள்ள தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்குன ஜெயம் விக்ரம் சாருக்கு எங்க ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். ரஞ்சித் சார், எல்லா இடத்துலயும் லாஸ்ட் டூ டேஸ் உங்களை மிஸ் பண்ணாங்க. என்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்ன, ரஞ்சித் சார் வரல, ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அவர் வந்த எல்லா ஊர்லயுமே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு ஃபேன் பேஸ் அவர் உருவாக்கி இருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் கூட போட்டோ எடுக்கணும், ரஞ்சித் சாரோட நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வைசாக்ல நேற்று வரும்போது எங்கிட்ட கேள்வி கேட்டு எல்லாரும் என்ன, எங்க சார் ரஞ்சித் சார் இல்லைன்னு கேட்டாங்க. நான் சொன்ன வந்து சாட்டை சொல்லிடுறேன், மைக்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சோ அந்த அளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குற படமா இன்னைக்கு இந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான படைப்பு. நாளைக்கு நேரம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எதுக்காக இந்த விழா இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, நாளைக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடினா கூட நம்மளுக்கு நன்றி சொல்லதான். இந்த அளவு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு நன்றி. நாளைக்கு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்கு. அண்ட் வெல் டிசர்விங். அந்த ப்ரொமோஷன் எப்போட்டும் சரி, படமும் சரி, எல்லாமே சேர்ந்து உங்களை கண்டிப்பா 200% திருப்தி அளிக்கும், 300% உங்களை வந்து கொண்டாட வைக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கோம். இந்த நேரத்துல நான் வந்து மூணு பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷன்ல அவ்வளவு அற்புதமான நடிப்பை மட்டும் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொமோஷன். ஒன்னு வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன்ல ஒரு ராக் ஸ்டாரா மாறின டேனியலுக்கு நன்றி. நிறைய இடத்துல இன்னைக்கு நான் வைசாக்ல ஏர்போர்ட்ல உள்ள என்ட்ரி ஆறேன், நிறைய செல்ஃபி, எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் தலைவா இங்க செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளவு அவளுக்கு ஒரு ப்ரொமோஷன்ல வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போறதுக்கு அவருடைய உழைப்பு. மாளவிகா மோகனன் ஃபுல் டெடிக்கேஷன் இந்த படத்துக்காக, அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் எஃபர்ட். ஃபினாமினல்மா, யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். I think you're going to go places in Indian cinema. I wish you all the success. இந்த படம் ஒரு பெரிய லெவல்ல பேரண்டே லெவல்ல உங்களை கொண்டு போகுது. அடுத்த கட்டம் போறீங்க. பார்வதி பத்தி நம்ம சொல்ல வேணாம். பார்வதி மேடம் எங்க பூ பார்வதி, மரியான் பார்வதி, அது பிறகு உள்ளொழுக்குன்னு நிறைய அற்புதமான படைப்புகள்ல தன்னை ஒரு பெரிய நடிகையா இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷன்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேடையில இத டைம் எடுத்துட்டு அவங்களை தேங்க் பண்றதுக்காக ஸ்டுடியோகிரின் சாப்பில நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் நாளைக்கு ஆறுல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு பிறகு நீங்க கொண்டாடுவீங்க, ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்துல நாங்கெல்லாம் ஸ்டுடியோகிரில எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லோருமே காத்திருக்கிறதே இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமால ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது, இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இவர் வந்து எனக்கு ஒரு அற்புதம் தாங்க. இவர் இப்படி இந்த ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்கான டிநகர் செட்டப்ல பிறந்து வளர்ந்துட்டு இந்த மண்ணுக்கான இசையை எங்கேயிருந்து கத்துக்கிட்டாருன்னு தெரியல. இசை அருசன் ஜி வி பிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். தெலுங்கு மீடியால ஜி பிரகாஷ் சார் பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஜி பிரகாஷ் சாருடைய மியூசிக் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்களானே தங்களானேன்னு ஒரு பெரிய கூஸ்ப மூமெண்ட்ஸ் உருவாக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய பாடல்களும் மினிக்கு மினிக்கல ஆரம்பிச்சு தங்களாலே இன்னைக்கு எல்லா பாடல்களையும் பெரிய லெவல்ல வெற்றி. அண்ட் அதோட சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தீட்டு ஓட சொன்னாங்க சார், பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் ஹிட் சார் சொன்னாங்க. அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமா கொடுத்த ஜி சாருக்கு நன்றி. ப்ரொமோஷன் உங்க சப்போர்ட்டும் சரி, பாடல்களும் சரி. அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்க பார்க்க போறோம், பார்த்து சொல்ல போறோம் என்ன தெரிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த தெரிக்க விடுறதுக்காக காத்திருக்கிறோம் ஜி சார். சாரி மன்னிச்சிருங்க, உங்களை டப்புனு மிஸ் பண்ணிட்டேன், நம்ம நண்பர் இல்ல அப்படி நம்ம பேனருடைய நடிகர் மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு. அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது, அதை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும், அந்த உழைப்பு அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும்ல, அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்களானால, எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஆயத்தில் ஒருவன், மதரவசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்களான், அசூரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்களானா பார்க்குறேன். ஆயத்தில் ஒருவன் அப்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க
இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்களானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை எடுத்துட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோரா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களை ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ், ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸ், நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸ், ட்ரைபல் ஃப்ளூட்ஸ், கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நீங்கள் அடுத்து நடிக்கிற படத்தில் இந்த வாய்ஸ் புது ஹஸ்கி வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறேன் சார், ஃபுல் பேஸ் அப்படி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி பிரகாஷ் அந்த ஸ்டெராய்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க சார் பாடலை ஒரு ஒரு வாட்டியும் கேட்கும்பொழுது. அதனை தொடர்ந்து வந்து ஒரு ஒரு 10-15 படங்கள் பண்ணதுக்கப்புறம் வரவேண்டிய ஒரு கதைக்களத்தை இவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ணுறதுன்றத நான் ரொம்ப ஒரு பிரமிப்போட பார்க்குறேன். மிஸ்டர் கிஷோர்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இங்கே வந்தாலே அஸ்கி பாய் வாய்ஸ் தான் வருவார். அனைவருக்கும் நன்றி. குண்டு ஆடியோ லான்ச்சில் இதே ஸ்டேஜ் தான். அப்போ ஒரு 3 பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன், 3 அண்ணனுங்க. மறுபடியும் அதே 3 அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்களால் வந்து இட்ஸ் அ ஒரு நல்ல கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னியை வந்து சினிமாட்டோகிராஃபராக வேறு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதில் 3 பேர் என்னோடய கூட பிறந்த அண்ணன் டோஜோ, அவர் தான் எனக்கு ஃபோட்டோ விஷுவல் மீடியமில் ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கேமரா ஒரு கண் இப்படி பார்க்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமராவெல்லாம் இதுதான் அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது, அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா. முரளி அண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை. அந்த முரளி அண்ணாவுக்கு எனக்கு என்னோடய நன்றிகள். சினிமாட்டோகிராஃபி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பு வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து, நட்சத்திரம் நகர்கிலேருந்து, இப்போ தங்கலான்லேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித்தண்ணா, ரஞ்சித்தண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த 3 பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் என்னோட ஹார்ட்ல எப்பொழுதுமே இருப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார், மாளவிகா மேம், பார்வதி மேம், டேனியல், இந்த 4 பேரும் இந்த 1 வீக்காக அடித்த டூர் வந்து வேற லெவலில் ப்ரொமோஷன், வெரி குட் அந்த சார். மோர் தென் அ வீக் சார், அவங்களோட எஃபர்ட். பத்தாம் தேதி குண்டூர்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நன்றி. வைசாக்ல இருக்காரு, அமேசிங் ஒர்க் சார். ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்ல என்ன அப்ப ரெயின் ஃபைட் எடுத்துட்டு இருந்தேன், அப்போ சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது கும்பகோணம் மென்ஸ் காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டல்ல நடந்த ரெயின் ஃபைட். அந்த ரெயின் எப்படி அந்த சேது சார், நான் 6th ஸ்கூல் படிச்சிருந்தேன் சார். அப்போ அங்க வந்து ரெயின் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சு அடிச்சா ஒரு ஆர்டிபிஷியல் ரெயினை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்குள்ள அவரோட காம்படிட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க ஒரு ஃபைட்டு, ஃபர்ஸ்ட் ஃபைட்டு சேதுல. அந்த ஷூட்டிங் பார்த்து நேத்து அவர் ஷூட்ல வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமா கம்ப்ளீட் ஆனிச்சு. அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சித் அண்ணாவுக்கு தான். ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜெண்ட் தான். நான் தான் இருக்கிறது ஒரு 2வது படம் 3வது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். அவர் 50வது ஆர்ட் டைரக்டர் வந்து 50வது படம் பண்ணுறாரு. செல்வா ப்ரோ 25வது படம், ஜி ப்ரோ சார் சொல்லவே தேவையில்லை. இருக்கிறதுலே ஜூனியர் நான் தான், யாருமே ரேக்ட் பண்ணவே இல்லை. இந்த சீனியர்ஸ்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க.
நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுறேன். சினிமாட்டோகிராஃபி டீம்ல வந்து ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க. என்னோட ஃபோக்கஸ் பில்லர்ஸ் பாண்டியன், புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப, ஏன்னா என்னதான் ராபின், திலக், ராகுல் வந்து கஷ்டப்பட்டு சல்மத் சார் ஜிம்மில ஷார்ட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்டேக்கு ஓகே ஆகிடும் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. ராபின்க்கு விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிருக்காங்க ராபின், ஏன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு ஆபரேட்டர் ராபின். அதே மாதிரி கிம்பிள்ல வந்து திலக் வந்து முக்கியமான ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போ ராகுல் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்திருந்தாரு, அவங்களுக்கு நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் விஜி, லோகேஷ், பிரகாஷ், ராம், கார்த்தி, ஜெகதீஷ் எல்லாம் எல்லாம் ரொம்ப சின்ன டீம். எங்கள் டீம் எல்லாருமே சின்ன பசங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணாங்கலாம் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணனும் முரளி அண்ணனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன், என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன், எப்படி ஒரு ஷார்ட் டிசைன் பண்ணுறாங்கன்றது பார்ப்பேன். அந்த லேர்னிங்லாம் என்னை வந்து இந்த படம், ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்த வந்து லாக் பண்ணவே மாட்டார், அவர் மைண்டில் வேற ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்கிறேன்டான்னாரு. காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா அது ஒரு டிசைன் நடக்கும், அந்த டிசைனை வந்து இமீடியட்டாக அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மேம் எல்லாருமே வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளோ ஈஸியான கிடையாது, ரொம்ப டஃப். ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம், திடீர்னு சூப்பரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் சொல்லுவார். சில டைம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் சொல்லுவார், சில டைம் சரியாக வரலன்னா ஏன்டா அப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகிடுவார். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்புறேன். சீக்கிரமா வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றிகள், இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டிஓபி சார். அடுத்தபடியாக வந்து மூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம். அவர் ஒரு ஜாம்பி படம் பண்ணியிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணியிருக்காரு. பீரியடு வாங்க சார். ஃபுல் கூலிங் கிளாஸ் ஆல் டைம் கண்ணு குளிர்ச்சியா இருந்தால் தான் டிராயிங் நல்லா வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கதான் திரைப்படத்தில் கலை இயக்குநராக பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எனது சகோதரர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் அன்பு முத்தங்களும். அப்போ ஜே என் விக்ரம் சார், ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் இது கற்காலம் தொடங்கி 19th century வரைக்கும் பயணிக்கும் கதை, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அழைத்து சென்றிருக்கும் எங்கள் ஜே என் விக்ரம் சார் அவர்களுக்கு எங்களுக்கு பெரிய நன்றி. பார்வதி மேம், மாலவிகா மேம், டேனியல் சார் அனைவருக்கும் நன்றி. எங்கள் இசை அசுரன் கிங்ஸ்டன், ஜி வி பிரகாஷ் சார் அவர்களுக்கும், எனது சகோதரர் கிஷோர் பிரதர், செல்வா பிரதர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் அனிதா பாப்பா, ஏகாம்பரம் மற்றும் அனைவருக்கும் நன்றி. எனது சுடிகிற நிறுவனத்தில் எனது 3rd திரைப்படம் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தரும் சுடிகிற நிறுவனத்திற்கும் எனது நீலம் நிறுவனத்திற்கும் நன்றி. சுடிகிற நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும், நீலம் நிறுவனத்தின் சஞ்சய் பிரதர், சிவா பிரதர், காமராஜர் பிரதர் மற்றும் சிவா அவர் டீம் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனது உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மாயா, ராஜி, சசி, அர்ஜுன், அலெக்ஸ், பிரபா, தீபா, நசீர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு உறுதுணையாக இருந்த கார்பெண்டர் டீம், மோல்டர்ஸ் டீம், பெயிண்டர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி சார். சார், நீங்க சீக்கிரமா முடிச்சதுக்காக தனஞ்சன் சார் பிரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. தேங்க்யூ சார், நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக இவருக்கு ஏதாவது நம்ம சீக்கிரமே ஒரு அடமொழியெல்லாம் யோசிச்சிடலாம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூம் ரைடரு, பியானிஸ்ட் இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சவர். ஆனா கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரைட் தமிழ் ஃபிலிம்ல அஞ்சா நஞ்சன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துல ஒரு டைட்டில் நடிப்பார் நினைக்கிறேன். மிஸ்டர் டேனியல், a few words please. வணக்கம். At the end of the clip there, Thangalan says to everyone, if you're not willing to die, don't be here, don't come here. And I feel the same about India. I feel the same about India. If you're not willing to live, if you're not willing to live, don't come to India. We were prepared to die for Paranjit. We nearly did die. About how many times? 3 or 4 times we nearly died. This is an incredibly special place. And this is quite an emotional day for me today, because Chennai became like my second home.
The people of Chennai were amazing to me. Even before the film came out, they would shout, Mr. Daniel on the street, which was amazing. Paranjit asked me to come on this journey, this very spiritual journey. Chennai is spiritually connected to, obviously, Paranjit, Vikram. It's a very important place for them, Chennai. And they asked me to share in this spiritual journey with Thangalan. And I said yes. And I came. And we worked so hard, 7 days a week, every day. And Paranjit pushes you like no other director pushes you. He is an extraordinary director, so talented. He's not just one of the best directors in Tamil Nadu. He's one of the best directors in India, without a doubt. As is my brother, Vikram, is one of the best actors in India. And my other co-stars, who I just couldn't have done this film without. The amazing Malavika, who is incredible in this, never gives up, works so hard, is a star. And the powerful Parvati, who just was incredible in this film. They kept me going. We kept each other going with laughter, with humor, with generosity. They were amazing. They made me feel so welcome. And this is emotional for me because obviously this is my final day with this project. And then I'll be going back to the United Kingdom. But I've made a family here. I've made friends. I will never forget Chennai, never. I will never forget the people and the experience. There's so many people to thank. I mean, everyone on this day. I mean, Kishore, you're as a DOP, you are amazing. I mean, what people are going to witness up there is like artwork. And as for the artwork, I mean, we talked about it, didn't we, in the promotion. The artwork is just so beautiful. I mean, you look behind me there, it's incredible. No film in the world, and any film I've ever been part of, some directors don't give it much emphasis, but no film is made whole without music. Music and film is another, you might as well say it's another actor in the film, another lead actor. And G.V. Prakash, your music is just, it's part of Thangalan. It is it's incredible. This film couldn't be done without Studio Green, Yanavir Raja, Neha Raja, Danishan, thank you so much for being our escort around the promotion, around the whole of everywhere. I mean, I even lost count where, but Studio Green were amazing. The last thing I'm going to say is, I think, the crew worked so hard for us. Everyone, all the departments, they worked so hard. They never stopped. We couldn't have done this, all the actors, director, DOP, everyone. We couldn't have done this film without the crew. They were the most amazing crew. The last thing I want to say is, this film, I think, is going to surprise you all. I think it's something, I think it's one of probably Paranjit's amazing, most supreme work. It's incredible piece. I'm really looking forward to seeing it. I hope you guys like it. And I just want to say, I love you, Chennai. And I will miss you. I will miss Chennai. I'll miss India. And thank you so much for making me feel so welcome. Thank you. Thank you so much for the heartfelt note, Mr. Daniel. Thank you. Adithapadiyaha Malayuga, ma'am. A few words, please. Yes, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். And I have to start off by saying to all my wonderful media friends that thank you for always supporting me. Since my day one in Tamil cinema, I have gotten so much love from you guys. And through the course of my short journey, hopefully it'll be a long one, but it's my fourth film in Tamil,
I've gotten so much support from you, so much love from you. So thank you. பெரிய பெரிய நன்றி. இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இது எனக்கு ஒரு இமோஷ்னலான மூமெண்ட். ஐ ஸ்போக் சோ மச் ஃபார் 10 டேஸ் டியூரிங் ப்ரமோஷன், பட் நவ் ஐ மை ஹேண்ட்ஸ் ஆர் ஷேக்கிங். Since last 10 days we were so busy promoting our film, ella state lum ella languages lum that suddenly you know I came here and in my head I thought andariki namaskaram and I was like no wrong wrong city. I'm confused where we are because that's how much we've jumped and you know gone to different places to take the film to all of you, to give our love to all of you. Ranjit sir, I have to start off with you, the captain of the ship. Thank you for Aarathi. I will not say much about the character because I think now from tomorrow our film belongs to you guys, so you all should speak about the movie and about the characters. But thank you for giving me one of the most incredible journeys of my, you know, career. I will forever be grateful to you. I always describe you as, you know, whenever anybody asks me how is Paranjit to work with, I say he's this very rare and very interesting combination of strong but sensitive. He will push you like nobody has pushed you before, but if I'm finding something hard, if I'm low, or if I'm, you know, there were days on set where I cried, but I will not cry in front of people. I'll go to one corner and I will turn my face and I will, you know, secretly cry, but he will notice that also. So he's that sensitive. And I've never worked with a director who's as incredible as he is. Thank you, sir. Vikram, sir, thank you for being the most amazing co-actor. Couldn't have done Thangalan with any other actor but you. You are so giving, you're so compassionate, so passionate. It's mind-blowing and it's inspiring to see such incredible generosity. You know, most actors are selfish in a scene, they will only think about themselves, you know, they want to be better than everybody else. But he's the only actor I've worked with who will think about all the other actors performing equally well at the same time, and that is a very, very rare quality, and that is something I really admire in you. Parvati, it was, I said this before, but being around all of these incredible actors, I felt like a sponge, you know, absorbing all the, learning so much from them and, you know, just seeing how they were bringing these crazy characters to life. You are amazing in the film from whatever little I've seen, and I'm sure you'll wow everyone with your spectacular performance as usual. Danny, you are... To come to a foreign country, to come to a foreign, you know, completely new culture, or a new language, new people, and to adapt the way you have is fantastic. And I'm sure you're, you know, incredible. I've seen you doing incredible work in front of my eyes, and tomorrow the audience will see it too. And hope we see you in more Indian cinema, so you can come here more often. JV, you have killed it with the 10 days we did promotions, and we must have seen Thangalan trailer teaser at least 50 times, 50 to 70 times, and every time the songs would come and all of our heads would be like this, you know. And that says a lot about what your work is in the movie. Kishore sir, my father is a cinematographer, and I know that they are probably they're one of the most hardworking. You're the first ones to come to set and the last ones to leave. And what you have done is
the way you've shot this movie, it looks like world cinema. And it's so unseen in Tamil cinema, even in Indian cinema, you know. It's very rarely have we seen long single shots and just everything, just the texture, just the colors, everything. And I'm so excited to see it in the theaters tomorrow. The art direction, sir, it was superb. It pulled us into that world, and that's only because of you and your work. Studio Green, thank you. Dhananjay and sir, for taking us to so many lovely cities, for this amazing promotions. Thank you. Neha, I hope we work together more often. Nyanavel sir, who's not here today, thank you, sir. And one very important person I forgot to thank during my audio launch, Anita Ranjit, who designed Aarti's look. And it's fantastic. She designed the costume, and it's beautiful, it's magical, it's mesmerizing. And thank you for making Aarti look so good, Anita. She doesn't like it when I call her Anita Akka, so. Anybody else I'm forgetting? The entire team, the list can go on, but thank you to the entire team. My hair makeup for this crazy, crazy look that Aarti has. Tattoo team, to Ranjit sir's amazing assistant directors. Thank you. தேங்க் யூ மேம். இந்த மாதிரி சில புராண கதைகள் வந்து இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரும், அப்படிதான் அவங்களோட கதாபாத்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். திங்க் இட்ஸ் கோன் சேஞ்ச் தி ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் சினிமா. இவங்களோட முதல் படம் இஃப் ஐம் நாட் ராங் அவுட் ஆஃப் சிலபஸ் தானே மேம்? அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் மேம். நீங்கள் மட்டும்தான் சில படங்களை பண்ண முடியும். யூ ஆர் அ ரிபெல் வித் அ காஸ், யூ ஆர் அன் அவுட் காஸ்ட், அண்ட் யூ ஹாவ் யுர் ஓன் ஸ்வாக். அண்ட் ட்ரஸ்ட் மீ, பூத்தப்போ இன்னும் பூத்துக்கிட்டே தான் இருக்கு. லெட் இட் நான் ஸ்டாப். கொஞ்சம் குவாட் ஆஃபன் ஐ ஹோப் யூ பம்ப் இன் டு தமிழ் வருதி ஃபிலிம்ஸ் that you choose to do. Few words ningale mudi panikonga ma'am. Thank you Abhishek, super kalakringa ovvoru introduction lo. Anaivarkum vanakkam, thank you for coming. ஆக்சுவலி இந்த தேங்க்யூ சொல்கிறதுனா அது இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம எல்லோரும் சொல்கிற எல்லாரோட பேரும் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட். அபிஷேக் கீப்ஸ் சேயிங் ஃபியூ வேர்ட்ஸ். முதல் மாதிரியாக இங்கே வந்து நான் பூ படத்தில் தான் நான் முதல் வாட்டியாக நடித்தேன். அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார். அந்த காலத்துலேருந்து தமிழில் வந்து இப்போவும் பூ பார்வதி, இல்லைன்னா மரியாதையில் நடித்த விஷயம், இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள், உத்தம வில்லன், இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடையும் சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி விடன் கெட் அ சான்ஸ் பிஃபோர். ரஞ்சித், ஐ ஹோப் ஐ எம் நாட் ஓவர் ஸ்டெப்பிங் வென் ஐ சே திஸ், யூ ஹேவ் ஆல்ரெடி ஒன். ஐ ஹோப் யூ நோ தட் வெற்றி உங்களுடையது தான். என் தங்கெல்லாம் தர நீங்கள் பண்ணீங்க. இது இந்த விஷன் உங்களுடையது. ஸோ இந்த உலகம் நீங்கள் உருவாக்கி இந்த உலகம் இப்போ இருக்குது, நம்ம மக்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் கோயின் ஸ்டே தேர் ஃபார் பாசிட்டிவிட்டி. ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன். ஸோ ஐ ஹோப் யூ நோ தேட். தேங்க்யூ ஸோ மச். இது பாருங்கள், இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி கீப் வெயிட்டிங். யூ ஆக்டர்ஸ் ஆர் லைக் பெகர்ஸ், வி கீப் வெயிட்டிங் ஃபார் அ கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டர்னாலையும் இது இப்போ வந்து எப்பவும் நான் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு கடைசி டைம் தான் இப்போது நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஐட் பி ஸோ ஹாப்பி. கங்கம்மாள் வுட் பி மை லாஸ்ட், யூனோ, பிகாஸ் ஷீ ஹேஸ் ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் மீ. ஐ திங்க் இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ரிலேட்டபிலிட்டி டு ஆல் த விமன் ரிட்டன், இன்க்ளூடிங் ஆரதி. ஹவு டு யூ கால் இட், சூனியக்காரி. அப்படி ஆனாலும் ஷீ இஸ் ஒன் ஆஃப் அஸ். ஸோ I just want to say thank you, Ranjit, for giving me your all. And I hope I did justice to Gangamal. In the padam, Aarti sonna mari, sorry, Malavika sonna mari, Kishore sir, Murthy sir, neenga create panna the world illana, in the alankaram, oru nadipukku alankaram romba mukkiyam. Adha first point of contact namakku vandha, and the nama dinam aarambikkirathe angeda. So
அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தட் வேர்ல்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அனிதா. இட் வாஸ் நாட் ஈஸி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட், நம்ம பாடி பற்றி, பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை. ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமாலை நடிக்கிறதுக்கு, இல்லைனா ஆல் த விமன் பிளவுஸ் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வி வென் த்ரூ. ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். டேனியல், மாலவிகா, ஐ ஹாவ் டு சே திஸ் அர்ஜுன், ஹரி அண்ட் ப்ரீத்தி அண்ட் ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் இன் தி வில்லேஜ் வித் அஸ், யூ ஆல் ஹெல்ப் மீ பி கங்கம்மாள், தேங்க்யூ ஸோ மச். தங்கா, உங்களோட அன்பு, நட்பு, உங்களோட உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆர் தங்கலான். யூ ஹாவ் லெட் அஸ் டு பிலீவ் தட் வாட் எவர் தி விஷன் இஸ், தெர் ஆர் நோ லிமிட்ஸ் டு வாட் அன் ஆக்டர் கேன் கிவ். அது திருப்பி திருப்பி அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ டேக் ஹோம் ஸோ மச் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூ அண்ட் ஐ ஹோப் ஆல் தி அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஆர் வாட்சிங் யூ, சீ யுவர் கமிட்மெண்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் சல்யூட் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சில இயக்குநர்கள் வந்து யூனோ வேறு வேறு மாதிரி படங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் வென் ஐ திங்க் அபவுட் பாரஞ்சித் இன் பர்டிகுலர், அவர் ஒரு படம் ரிலீஸ் டேஜில் அவர் மைண்டில் என்ன ஓடுனா, சொல்லப்பட்ட கருத்துக்கள் கரெக்டாக போய் ஆடியன்ஸ்க்கு சேருமா, இதுலேருந்து ஒரு நல்ல டிபேட் அரைஸ் ஆகுமா தான் ஒரு வாட்டியும் அவர் யோசிப்பார். வேறு எதுவுமே ஒரு கன்சர்னாகவே அவருக்கு இருக்காது. ஆனால் இம்முறை அந்த ஒரு பேர், அந்த சியான் விக்ரம்ன்ற அந்த பேருக்கு அது மகுடம் சூட்டணும், அது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவும் மாறணும். அஃப்கோர்ஸ் அவர் ஃப்ளைட்லலாம் கபாலி போஸ்ட்லாம் விட்டாங்க, பார்த்தாச்சு அதெல்லாம். பட் சியான் விக்ரம்ன்றது ஒரு அது ஒரு எமோஷன். அது என்னன்னா, ஒரு முறையும் வந்து இன்னைக்கும் ஒரு பூரி சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பி கல்யாணம் இருக்கும், இவன் சினிமான்னு சொல்லிட்டு இருப்பான். சினிமா சார்ந்த உழைப்பு போடுற எல்லாருக்குமே சியான் வந்து ரொம்ப ரெலவெண்டான ஒரு 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 வார்த்தையா நான் பாக்குறேன், ஒரு மந்திர சொல்ல நான் பாக்குறேன். அப்படிப்பட்டவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தே ஆகணும்னு ரஞ்சித்தனா இசை வெளியீட்டு விழால சொல்லும் போது ஃபேன்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலா இருந்துச்சு. ரஞ்சித்தனா கருத்தை தாண்டி இன்னைக்கு வந்து சியான் விக்ரமுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும். அதனால வந்து உங்களை இறுதியாக வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச கூப்பிடுறேன். எல்லோரு சாரி, என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. எல்லோருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள். பிரசன்ட் மீடியா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அண்ட் வந்து அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து சிஎன் சார் என்னை நம்பினார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் வந்து செம்மையாக வந்து எடுத்துட முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்ககிட்ட நான் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும். நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ, ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்பல அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. பார்வதி அண்ட் வந்து மாலவிகா, டேனியல் அண்ட் ஹரி, ப்ரீத்தி, பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன், லைக் எல்லாருமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து என்னென்னா, ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு ட்ரூ லெஜெண்டாக இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேவல் பெரிய அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களை காஸ்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இவங்களை காஸ்ட் பண்ணலையேனா என்னால் வந்து இப்படி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் பர்சனலாக இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸாக
எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஆனால் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும், மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆனேன், ஏன் இவ்வளோ வந்து என்னை நம்புகிறாங்க, ஏன் இவ்வளோ நடிக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன், ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணுன்றதை வந்து எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் லைக் வந்து கிஷோர் மூர்த்தி சார் அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிறான். அண்ட் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆர்ட் டிரெக்டராக வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார். அது மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வந்து செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாகவே நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து என் கூட வந்து எது வேணும் வேணாம்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான், இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டில் இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். காலையில் கூட வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம சிலது வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ தான் வந்து அவுட்டே வந்து அனுப்பிச்சான். அந்தளவுக்கு வந்து சில வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன். இன்னைக்கு இங்கே அவனால் வர முடியல, ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட் சாம் பண்ணார். அண்ட் வந்து காஸ்டியூம்ல வந்து ஏகா மரம்மன் அனிதா, ஸோ எல்லாரோட ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அண்ட் வந்து ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே எனக்கு இல்லை. அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார். இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையுடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை, அப்போதுலேருந்தே மியூசிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும், ஏன்னா ஜி வேற நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் வந்து யோசிச்சேன் ஜீவிக்கிட்ட போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜிவி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜானுவல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அப்படிதான் அவன் உள்ளே போனேன். ஜீவியோட பேசின ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டேன் ஜீவி கூட. அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம், அவர் என்னை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம், அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. இன்னைக்கு ஒரு 3 சாங் வெளியே வந்திருக்கு, அந்த 3 சாங்கும் வந்து இன்னைக்கு மக்களால் வந்து கொண்டாடப்படுது, பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கிராஃப்ட்மேனை வந்து நான் ஜீவியை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து பாகன் மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பொறுப்புகள் இருக்கு, அந்த பொறுப்பை தலையில தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, டென்ஷனா இருக்கீங்களா இல்லையா, நான் சொல்லுவேன் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க எப்படி இவ்வளவு கூலா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன். அண்ட் சின்னதா இந்த மாதிரி வந்து டக்குன்னு எமோஷனலா அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. அண்ட் வந்து ஆக்சுவலி அட்டகத்தி மெட்ராஸை விட நான் அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானவேல் சார் வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கலான் படத்தில் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமாக விட்டது, என்னை நம்பினது. அப்புறம் உங்களுக்குள்ள இப்போ ஒரு படத்தை பார்க்குறப்ப சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம், அதை சார்ட் அவுட் பண்ண விதம், இன்னைக்கு கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புகிறப்போ அதுக்கு ஒரு பொருட் செலவு அதிகமாக தேவைப்பட்டது, அதை கூட வந்து உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக ஞானவேல் சார் இருந்தார். ஞானவேல் சாரோட இருந்த அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த நேஹாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அந்த தனஞ்சன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி இது வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சுட்டாரு, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ட் வந்து அவரோட ஐடியா அண்ட் வந்து இது பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார், ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு இந்த ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் வந்து இதில் வந்து கீயே வந்து தங்கலான் தான், ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சவன் ஸ்டைலாக கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்டா, நான் வரலன்னா கூட வந்து நீங்கள் வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்து போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து
ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வர்டாக முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்டா எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச் இன்னைக்கு தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்டு கிரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உழப்பூர்வமாக சொல்கிறேன். அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார், உங்களை மாதிரியான பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து இவங்க எல்லோரும் வந்து எடுத்து போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல, ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். அண்ட் வந்து இப்போ தங்கலான் படம் வந்து இதை பத்தி பேசும்போது தங்கலான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்க சில ஐடியாஸ் பஞ்சிருப்பீங்க. அண்ட் வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான வந்து பாலிடிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில ஒரு ஏரியா தான் நான் எடுத்து வந்து இதை ஒர்க் பண்ணேன். எனக்கு உண்மையிலேயே இந்த கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஆக்சுவலி வந்து நான் ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் இப்போ என்ன இந்த தங்கலான்ல தான் என்னால் என்ன சரியா புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ என்னுடைய திரைப்படங்கள்ல நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடா நான் புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமா ஸ்கிரிப்டா தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் அட்டக்கத்தியா இருக்கட்டும், மெட்ராஸா இருக்கட்டும், கபாலி, காலா, நட்சத்திரம் நடக்கிறது, சாப்பிட்டா பரம, இது எல்லாத்துலயுமே வந்து நான் என்னை தேடிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்க சாப்பிட்டா பரம்பரையில கூட வந்து கபிலன் பேசுற டயலாக்டா இருக்கட்டும், அந்த வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்றதா இருக்கட்டும், நட்சத்திர நகரங்களோட ரெனேவா இருக்கட்டும், என் கபாலி கேரக்டர் இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், இது எல்லாமே நானா இருக்கிறேன் அப்படின்றது வந்து நான் வந்து கொஞ்சமா தான் நான் புரிஞ்சுக்காரு. ஏன் இந்த கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும், ஏன் இந்த கதாபாத்திரங்களை பத்தி நான் வந்து எழுதணும், ஏன் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன், அப்ப வரலாற்றில் நான் யாரு, வரலாற்றில் வந்து நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன வந்து இங்க மக்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால என்னை வந்து சரியா ஃபைண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இது ஒரு ஜேர்னியாக தான் இருக்கு. அண்ட் தங்கலான்ல என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன், தங்கலான்ல தங்கலான் என்ன ஜேர்னியை வந்து கண்டடைகிறாரு, வரலாற்று ரீதியாக தங்கலான் யாரு, அவருக்கு வந்து இந்த சோசியல் பாலிடிக்ஸ்ல அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்கு, அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டடைவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலாக தான் இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்களா ஒரு சில படங்கள்ல வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருப்பேன், இப்ப காலாவா இருக்கட்டும், அது இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நகருக்குவா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ தங்கலாண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், இந்த லாங்குவேஜை நான் ஏன் ட்ரை பண்ணுறேன், நான் ஏன் இப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு சம ஆர்டிஸ்டுக்கான ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒன் கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமா மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, ஏன் இதுக்குள்ளே வந்து ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாடாக நம்ம ஏன் செய்யணும், ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது. ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு சினிமாவை தான் நம்ம இப்படி சொல்லலாம், இந்த சினிமா தேவைப்படுது. ஸோ அப்படி மென்ஷன் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து இவன் ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணிருக்க முடியும். பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ், ஸோ பாலிடிக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம், லைக் நான் பேசுகிற கருத்துல அவங்களுக்கு முரல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மொழியில வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க, என்னோட திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சது, என்டர்டெயின் பண்ண வச்சது, அந்த என்டர்டெயின் பண்ண வச்சது தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்கலான் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் ஒரு மித்தாலஜிக்கலாக தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்கலானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. இது வந்து
ஒரு மொழியா ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்துல அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களாவுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் ஏதோ கனெக்ட் பண்ணிருக்கு எங்கெல்லாம் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புறான் அப்படி அதோட முடிவுல தங்களானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியா அறிந்து கொள்வான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதுல மூலமா என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துல நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அண்ட் வந்து இது நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் இப்ப இங்க தமிழ்ல இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்க இருக்க இந்தியன் ஆடியன்ஸ்க்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமா ஒரு வாழ்வையும் கண்டிடுறதுக்கான ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறதா நான் நம்புறேன். டெஃபினட்டா அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடா வந்து நம்புறேன். ஏன்னா ரொம்ப அவர்கள்ட்டு தள்ளியும் இல்லாம அதே நேரத்துல அவர்கள் விரும்புற ஒரு மொழியிலும் சொல்ல ட்ரை பண்ணிருக்கிறது தான் அது. அண்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னா டெஃபினட்டா இது எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நான் வந்து பண்ணல. எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிருக்கேன். அவர்கள் விரும்புற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜனரஞ்சக தன்மையிலேயே வந்து மக்கள் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் மினிக்கு மினிக்கு பாடல வந்து அவ்வளவு லவ் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த தங்கலானை வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த ரீசெண்டா ரிலீஸ் ஆன வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மொழியில இன்னொன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு கலைகளுக்கு ரீதியா என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரெக்டரா என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற ரெண்டு ஹீரோவையும் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீமோட சேர்ந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மூடையும் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணிருக்கேன். டெஃபினட்டா தியேட்டர்ல ஒர்க் ஆகும், இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெரி ஷூர். நான் உங்களுடைய முடிவுக்காக உங்களுடைய அனுபவத்துக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். இன்னொன்னு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்றது வந்து எல்லா படத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது அவசியம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படம் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனா அது மீறி ஒரு ஒரு என்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்க வந்து ட்ரை பண்ணிருக்கிறோம். அண்ட் எல்லாருமே வந்து எங்களோட ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதுல வந்து போட்டிருக்கோம். அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமா நாங்கள் உருவாக்கின ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா மாத்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மீனிங் வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை புரிஞ்சுப்பீங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டா நிச்சயமா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஜெய் பீம். தேங்க்யூ. ரொம்ப நாளாக டீகோட் பண்ண நினச்ச ஒரு விஷயம் இந்த ஜியான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஐ திங்க் அது என்ன யோசனையில் வச்சாங்களாம் தெரில. பட் ஐ திங்க் டு மீ இட் மீன்ஸ் கமிட்மெண்ட்னு நினைக்கிறேன். இந்த கமிட்மெண்ட் தட் இஸ் கிவன் டு த வேர்ல்ட் ஆஃப் சினிமா. எவ்ரி டைம் ஹீ சேஸ் நோ டு ஹிஸ் ஃபேவரட் டெசர்ட், எவ்ரி டைம் ஹீ கெட்ஸ் அப் அண்ட் டஸ் அனதர் டேக் வித்வுட் ஹெசிடேட்டிங். ஐ திங்க் ஜியான் விக்ரம் இஸ் அ ஃபோர்ஸ். நான் வந்து அவர் ஒரு வெறும் ஒரு தனி மனிதனாக நான் பார்க்கல. அந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசின கதையை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே டேரெக்டாக அந்த டாக்டர் கிட்டேருந்தே ரிப்போர்ட் வாங்கினவன் நான். எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் ஹிம் எனக்கு ஒரு பூரிப்பு ஒரு ஆச்சரியம் தான் வருது. நிஜமாகவே இது கோல்டன் பாய் ஆஃப் தமிழ் சினிமா நம்ம ஜியான் விக்ரம் தான். ஃபியூ வேர்ட்ஸா இல்லை நிறைய வேர்ட்ஸா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சார். ஐ டேக் த க்யூ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ அபிஷேக். எப்பவுமே உங்களோட வார்த்தை ஜாலம் வந்து எனக்கு ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் தேட். அண்ட் அப்போது நீங்கள் எவ்வளோ தான் நம்ம எதிர்பார்த்தாலும் நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் இஸ் ஸோ ஃபனி அண்ட் ஸோ விட்டி. தேங்க்யூ. அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே மட்டும்தான் வரும்போது ஒவ்வொருவரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். தேவராஜ், சரிங்க தேவராஜ். அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொருவரும் வரும்போது ஐ சி அ லாட் ஆஃப் நியூ கைஸ். ஹாய் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த லவ். உங்களால் தான் பார்த்தி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம். இதோட இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில்லிருந்தே உங்ககிட்டருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு, ஒரு ஊக்கமாக இருந்துச்சு, இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொன்னால் ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார். அண்ட் மேடையில் பேசினவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரைட், பார்வதி, மாலவிகா, டேனி, தனஞ்சன் சார், கிஷோர், ஜெய்வி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் கெடுக்க விரும்பலை. பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் பண்ணுற போது 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள், அந்த டைமில் வந்து ஆடம்பரம், வெற்றி, தோல்வி,
வீரம், போர், செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ சமீபமாக 200 வருஷம் முன்னாடி என்ன வறுமையில் இருந்தோம், நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம், அதே மக்கள் தான். ஆனால் அது வேற ஒரு உலகம் ஆயிடுச்சு டோட்டலாகவே. இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறபோதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும், எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும், ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட், இந்த மாதிரி போய் சேரணும், எல்லா இடத்துக்கும் போய் சேரணும், இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் ஞானவேல். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யுவர் பார்ட்ஸ். எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன தடவை, பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி, இது கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் பேரும் டக்க 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 சிலப்பம் நீங்கள் வந்து பேசும்போது இப்போ நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன், என் பேரே மனநிலை இருக்கேன். ஃபேன்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் சம்படி ரொம்ப ஷையாக இருக்கிறவர் வந்து டக்க டக்க டக்கு, இந்த பேப்பர் உங்கது இல்லைல்ல, இல்லை எதோ சொல்லிட்டாரு, இட் இஸ் ரியலி நைஸ். எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன், பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுறேன். அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, எனக்கு குறிப்பாக சஞ்சய், ஐ டோன் ஃபீஸியோ சஞ்சய் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், டென்ஷன் ஆனதே கிடையாது, ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூலாக, எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது. தேங்க்யூ சஞ்சய் ஃபார் பீயிங் த ஃபார் பீயிங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் அனாஸ். அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டைரெக்ஷன் டீம் மூர்த்தி கொண்டு சொன்னேன், பட் என்னென்னா மாயா, சசி உங்களெல்லாம் விட்டுட்டேன். எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க. ஐ மீன் இன்னொரு மேக்கப் புது ஆளும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கார், ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில். பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொருத்தரையும் எங்களை காலி பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண, ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டினது மாயா அண்ட் ஐ திங்க் கிளமெண்ட், டேனி வாஸ் ஆல்சோ சம்படி வெளியும். ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட், தேங்க்யூ சசி உங்கள் ஹோல் டீம். என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் கலை, ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன். கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேஸியாக ஒன்று இருக்கும், அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல், இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான், வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான். தேங்க்யூ கதிர், ஐ லவ் யூ. அண்ட் இந்த மீடியில் நான் சொல்ல விரும்புறேன், இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தானே சார் தேங்க்யூ வெரி மச், நான் அவங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன், திடீர்னு நைட் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன், இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருந்தேன், இன்னும் அது வேண்டாம், இது இங்கே இங்கே போகலாம், இன்னும் காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்படியாவது பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட்டேக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன், பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட். அண்ட் தேங்க்யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் ஆஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ், என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும். அண்ட் இந்த ப்ரொமோஷன் வந்து என்னோட டீம் ஐ திங்க் ஐ கான்ட் ஃபர்கெட் முருகன், ஜோன்ஸ், ரஞ்சித் பொண்ணு, அரவிந்த் அண்ட் எவ்ரிபடி, எல்லாருக்குமே நன்றி. எஸ்பெஷலி பொண்ணு வந்து, பொண்ணு இருக்கியா அங்கே, பொண்ணு அப்புறங்க அங்கே அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான். நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது, ஒரு இவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, நாங்கள் பண்ணுற வீடியோட ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன் உடனே இன்ட்ரெஸ்ட் ஹேண்ட்ரி. நான் இவனை அங்கே பார்த்தேன் சார், நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா, நான் அவங்க ப்ரொமோஷன் போகிறேன் நீ வரியான்னு. அடுத்த பஸ்ஸில் வந்துட்டாப்பில்ல, எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாப்பில்ல. இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தொங்கிட்டு இருப்பான், திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான், எங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே இருப்பான், கீழே இருப்பான், குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். தேங்க்யூ பண்ணி வளர நன்மையிட்டு செய்யும், தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட். அண்ட் ஐ குடன்ட் ஹவ் டன் திஸ் விதவுட் தி டீம், கலை, மணி, சல்மா, யுவராஜ். யுவராஜ் உங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன், தேங்க்யூ ஸோ வெரி மச், ஐ லவ் யூ யுவராஜ், யூ ஆல்வேஸ் பீன் தேர். எப்பவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ மை யுவராஜ். அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டேன், பட் எங்கள் ஹீரோஸ்க்கெலாம் நான் சொல்லி தான் ஆகணும், அதை வந்து திருப்பி மறக்க முடியாது. மூர்த்தி ராக்டெட், கிஷோர், ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர். நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்டில் பண்ணோம், எல்லாமே பண்ணோம், பட் அது அந்த சாங் அறுவடை சாங், அறுவடை சாங் பார்க்குறபோது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ், ஐ மீன் யூ அண்ட் ரஞ்சித் அஃப்கோர்ஸ், பட் திங்ஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது, அது அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ளே. அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில், எனக்கு வந்து ஐம் சீங்கிட் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியாக இருந்துச்சு. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட்
ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி 70 தடவை 50 தடவை பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் இது அதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும். பட் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா அந்த விஷுவல்ஸ் ஜிவிஸ் மியூசிக் ஜிவி அமேசிங் ஜிவி ஆர் ரியலி லவ். எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு இல்லைன்னா ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது, ஒவ்வொரு நோட்டும் யூ ஹவ் என்ஜாய்ட் அண்ட் யூ நீல் லைக் ஷி சட் யூ கில்டு யூ ஜஸ்ட் அமேசிங் மேன். ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் ஹீஸ் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் இன் திஸ் மூவி. What a wonderful job you've done, GV. Hats off to you. And I can only see, enakku indha virudhugalla I'm not like really thinking, I know you're going to get a lot of it, but enakku enna vaa neenga ulaga reethiyila or periya or aala avukuri enakku thonudhu solla mudiyadhu. Unga uncle mari avanga vandhaala varuvaanga Oscar, so I don't know, I hope that happens one day. I'll be the proudest person in my life. Producer for being so supportive, thank you. And Ranjit, I love you Ranjit. இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம், ஒரு பயங்கரமான கதாபாத்திரம், ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டு, ஏன்னா எல்லாமே ஒரு ஷாட்டில் எடுக்கிற ஒரு விஷயம், அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும். அண்ட் எனக்கு உங்களை ஐ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாரு கூட இருந்தது குவயட், பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் இன் யுவர் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாது வந்து பேசாதுன்னு மெதுவாக பேசுவீங்க, அந்த ஒரு சூடு பிடிச்சி பண்ண கடை 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 இட்ஸ் ஆல்வேஸ் எ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ. எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு இதுவும் எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆல் வில் ஹாவ் சேஞ்ச்ட் இன் சம் வே maybe to become better artists. Thank you so much Ranjit for that. And my cast, enakku ellarume I think nama shooting la kashtapattom pr liyum I think we did a lot of this stuff and I can't think of like solranga nanga edho pannirukonga, but I think as a team effort it was fantastic. Ellarume it was so like padam pandrumode vandu romba involved aayi ரொம்ப லைக் அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுறமோது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை, ஏன்னா கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும். முழு படமாக பண்ணுற போது எல்லா விஷயங்களுமே அங்கங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சுது. அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு செஞ்சது தான் ஐ திங்க் இட் வாஸ் தட். அண்ட் யூ ஹவ் டன் சச் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் ஐ சாட் என் கண்ணுக்கு முன்னாடியே ஆர்த்தி கெங்கம்மா கிளமெண்ட் டேனியல் ஐ குட் சீ தட் வாட் யூ கைஸ் டிட். Thank you for always having such kind words to say about me. I feel honored and I hope I live up to them. Thank you very much. And Daniel, kuripa solrana andu ur lende malavika romba correct sonna adapt pandrathu romba kashtam inge vandu nammaloada culture nammaloada ellame nammaloada avaru engla mari aitaru. In fact Daniel, I'm so sorry, I always used you, I used to joke about you, but you always gave it back to me. You're such a rock star buddy. And you stole all the girls, that's another thing, but okay, your wife is not watching this, okay. But Daniel vandu so supportive, oh my god, neenga the videos vandu ungal time kadacha edhaavadhu oru video summa eduthu paarenga enga energy level bayangaram irukku avar adukku mela onnu avar solra oru vaarthai engalukke puriyadhu அங்க இருக்கிற தெலுங்கு காரங்க கன்னட எல்லாருமே கத்துறாங்க, ஏன்னா அவர் ஒரு ஜஸ்ட் இன்ஃபியூஸ் தட் எனர்ஜி இன்சைட் அவங்களுக்கு அந்த ஒரு WWE இதுக்கு போனோம் போனோம் இது மாதிரி இருந்துச்சு, ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் குள்ள போன மாதிரி ஒரு ஒரு ஃபீவர். தேங்க்யூ டேட், புரியுது இல்லை நான் என்ன சொல்றேன்னு, புரிஞ்சுதா? யூ அண்டர்ஸ்டுட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட். ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ் கெட்டவத்தில் சொல்லி like Abhishek said, Rayapuram Danny, ஒரு படம் எடுக்கலாம். Ranjit is very good in those kind of subjects, Madras and all that. You like that, he could do one like that. But thank you Danny for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor. The whole world knows, especially us. Thank you. Parvati, your performance. And then you can see it. Parvati and Malavika, they're going to be a surprise for you, but it was really, really amazing working with you guys. Thank you so much. And I hope you like it. Thank you very much. Looking forward to that experience in Studio Green. அவங்க போட்டிருக்கிற உழைப்புக்கு இது வந்து ஒரு முடிசூடா மன்னனா இருக்கணும் இந்த ஆண்டு. தேங்க்யூ பிஆர்ஓ யுவராஜ்
உங்களோட டீம் வந்து வயராத உழைச்சிருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக. இந்த ஸ்பெஷலி ஷவுட் அவுட் டு த ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சியான் சார் என் வேலையை சேர்த்து பண்ணுறார். தட் ஷோஸ் ஹூ இஸ். ஹரிய வந்து இசை வெளியீட்டு வேலை பாராட்டினதாக இருக்கட்டும், ஒரு ஒரு முறையும் வந்து மற்றவங்களை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு அவர் முந்திக்கிறாரு. ஸோ ஐ திங்க் யூனோ ஹி கண்டினியூஸ் டு பி தட் கைடிங் ஃபோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஃப்ரம் ஸ்டுடியோ கிரீன் அண்ட் நீலம். லுக்கிங் ஃபார்வர்ட், இன்னும் a few hours to go da. Let's wait and watch. Thank you so much. Nandri, nandri, nandri. Thank you guna also a PRO for Neelam Productions for all the support along with Yuvraj. Thank you. ellarum idu endigra eda mudidigra sir la kalambiduvanga. Thank you. Thank you.